الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. والذين آمنوا أشد حبا لله. صدق الله مولانا العظيم. جميعكم جميعا مستمعين முத்தவல்லி அவர்களே, தொடர் பயணம் நிகழ்த்துவதற்காக நம்முடைய ஜாமியாவிலே கல்வி பயந்து சனது பெற்ற காலங்களிலிருந்து அரபு கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்து இப்போது நம்முடைய அண்டை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் வீடூர் நிஸ்வாக முருகாவிலே துணை முதல்வருடைய அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கின்ற ஜாமியாரின் கண்மணியான மாலவி மஹீத்தீன் அப்துல் காதிர் அவர்களே, ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருந்தாய்களே, மாணவ கண்மணிகளே, எதிரில் அமர்ந்து ஆர்வத்துடன் பெருமானாரை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கண்ணியமான ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விழா தொடர்ந்து நடைபெறுகிறது. ரஜினுல்லாவல் மாதத்திலே நடைபெறுகிறது. இந்த நதியை நாம் காத்தமுள் நதியாக ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த நதியின் மீது அன்பை அறிமுகப்படுத்துவதற்காக, அன்பை ஏற்படுத்துவதற்காக. அன்பு எப்போது ஏற்படும், ஒருவரை பற்றி எந்த அளவுக்கு தெரிகிறோமோ, அவருடைய வரலாறுகளை பற்றி அறிகிறோமோ, குணநலங்களை பற்றி தெரிகிறோமோ, தெரிய தெரிய அன்பு ஏற்படும். அந்த அன்பு ஏற்பட்டால்தான் பின்பற்றுதல் ஏற்படும். ஆகவே நாம் நம்முடைய முழு வெற்றி நதியை பின்பற்றுவதற்குத்தான் இருக்கிறார். நதியை பின்பற்ற வேண்டும் என்றால் நதியின் உண்டான அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். நதியின் உண்டான அன்பு, அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பு, அங்கே வித்தியாசம் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வை நேசிப்பது எப்படி கடமையோ, அல்லாஹ்வுடைய நபியை நேசிப்பது கடமை. ஒருவர் சொன்னார், அல்லாஹ்வை விரும்புகிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறது, ஆனால்
அல்லாஹ் தன்னுடைய தூதரா அனுப்புனானே முஹம்மது ரசூலுல்லா, அவரை நான் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லிம் அல்ல. எனவே அல்லாஹ்வை நேசிப்பதும் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதும் ஒரே அளவில் இருக்க வேண்டும். அங்கே முழுமையாக, இங்கே பாதியாக, அங்கே முக்காலாக, இங்கே காலாக, இப்படியெல்லாம் பங்கு போட்டு அல்லாஹுடைய அன்பை ரசூலுல்லாஹுடைய அன்பை எல்லாம் வித்தியாசப்படுத்திவிடக்கூடாது. நான் உங்களிடத்தில் ஒரு ஆயத்தை அஹப்புல்லா அல்லாஹ் சொல்லுவான், என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் நான் படைத்த பொருளை இறைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த மற்றவர்கள், அவர்கள் நம்பியிருக்கின்ற அந்த தெய்வங்களை, அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த கடவுளாலை அல்லாஹ்வை பிரியப்படுகின்றதை போன்று பிரியப்படுகிறார்கள் என்று சொல்கின்றான். இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், அவர்கள் வணங்கும் சாமிகளை தெய்வங்களை எப்படி பிரியப்படுகிறார்கள் என்றால், பகுப்பில்லா அல்லாஹ்வை பிரியப்படுவதை போன்று பிரியப்படுகிறார்கள். பல்லவீன ஆமனும், ஆனால் என்னை மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று ஈமான் கொண்டிருக்கின்ற மோமின்கள் அசத்து ரூபங்கள் இல்லா அல்லாஹுவை அதிகம் அதிகம் பிரியப்படுகிறார்கள் என்று அல்லாஹுவின் மீது உண்டான நம்முடைய பிரியத்திற்கும் அந்த மற்றவர்கள் தங்களுடைய தெய்வங்களை புரியப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கின்றான். அந்த பொய் தெய்வங்களை புரியப்படுகின்ற அவர்களுடைய அன்பை விட நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லாஹின் மீது அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் வாழ்கின்ற நாட்டிலே எத்தனையோ தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன. அந்த தெய்வங்களை ஏற்றுக்கொண்ட அவர்கள் பக்தியின் காரணமாக அவர்களது அந்த வணக்க வழிபாடுகளில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிறோம். பல நூறு மைல்கள் நல்ல வழியில் செருப்பில்லாத கால்களை கொண்டு ஒரு ஊரிலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நடந்து சென்று அவர்கள் வணங்குகின்ற அந்த கடவுளுக்கு நேர்த்தி செய்கின்றார்கள். தங்களுடைய கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று உடலை, நாட்டிலே, மூட்டிலே, கையிலே என்ன என்னமோ சுற்றிக் கொண்டு ஆயுதங்களை தடுத்துக் கொண்டு அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஆனால் நாம் உண்மையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை படைத்த அல்லாஹ், நாம் ஆளுகின்ற உலகத்தை படைத்த அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்காக ஒரு சிரமம் வந்தால், தீனுடைய சட்டத்தின் பிரகாரம் நடக்கும்போது ஒரு கஷ்டம் வந்தால், தீனை பின்னுக்கு தள்ளிவிட்டு எது இலகுவாக இருக்கிறதோ, மனதுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் வெட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான மோமின்களுக்கு அடையாளம் அல்லாஹ்வின் மீது அவர்கள் அதிக மனிதனாக அன்புவிப்பார்கள் என்று. உங்களிடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பும் ரசூலுல்லாஹின் மீது உண்டான அன்பும் அங்கே வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்வை விரும்புபவர்கள் ரசூலுல்லாஹ்வை விரும்புவார்கள், ரசூலுல்லாஹ்வை விரும்புவார்கள் அல்லாஹ்வை விரும்புவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பிரபலமான ஆயத், எல்லா ஆளுங்களும் பயன்படுத்துவார்கள். மீனாறு விழாக்களிலே
إن كنتم تحبون الله فاتبعوني. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்கிறது பிரியம் இருக்கிறது என்று நீங்கள் பறைசாற்றுகின்றீர்களே, உண்மையில் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு பிரியம் இருந்தால் பத்தபியோனி அந்த அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பிரியத்தை அது உண்மை என்று நிலைநாட்டுவதற்கு ஒரே ஒரு வழிகள் தான் இருக்கிறது, முகம்மது ரசூலுல்லாஹியை பின்பற்ற வேண்டும். முகம்மது ரசூலுல்லாஹியை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹியின் மீது அன்பு வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹியின் மீது அன்பு அல்லாஹின் மீது உண்டான அன்பை கரை சாட்டுகின்றன. எனக்கு அல்லாஹின் மீது அன்பு இருக்கிறது என்று இஸ்லாத்திற்கு மாத்திரமாக செயல்படுவது, ரசூலுல்லாஹியின் மீது அன்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹியை சொன்னத்திற்கு மாற்றமாக கிறிஸ்தவர்களுக்கு செயல்படுவது, இதுவரெல்லாம் நாம் போலி நல்ல மௌனிகள் அல்ல என்பதை எடுத்து காண்பிக்கிறேன். எனவே நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, இந்த விழாக்கள் எல்லாம் தன்மனை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை ஏற்படுத்துவதற்காக. ஏன் அன்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த பெருமானாரை பின்பற்ற முடியும். பின்பற்றுவதற்கான அசம் நோக்கம் பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, நபியின் மீது அன்பு ஏற்பட வேண்டும் என்றாலும் சரி, நபியை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது தெரியும். எனவே அடிப்படை நோக்கம் இந்த விழாக்களை கொண்டு மீனார் விழாக்களை கொண்டு தொடர் பயானை கொண்டு நபியின் மீது அன்பை ஏற்படுத்தி நபியினுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வைப்பதுதான் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இந்த விழாவில் நோக்கங்கள் நிறைவேறும் வெற்றிகரமான விழாவாக தொடர் விழாவாக ஆக்கி வைப்பானா என விழா செய்து தொடராக பயான் செய்ய இருக்கிற எங்களுடைய அருமை மாணவர் மௌலானா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல பேச்சாட்டையும் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் அப்போது தந்தர்களானாக என துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்ற தலைமை உரையாக இதை உங்களிடத்திலே நான் ஆற்றிருக்கிறேன். தொடக்கமாக நம்முடைய ஜாமியாவுடைய ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம் மௌலவி ஹாஃபிஸ் முகமது நூருல்லா மந்தை தொடக்க உரையை நடத்துவார். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال النبي صلى الله عليه وسلم: أرولن بنبل ألوتر أونرن
திருநாமம் போற்றி தோன்றுகிறேன் அம்மா. பெருங்கருணை பெரியவனின் அருள் மாறி என்னாலும் அகிலத்தில் போன அருள் கொடையாய் வந்துடித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை ஒளியுள்ள உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை ஒளி வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் அவுலியாக்கள் நாகாக்கள் சோகாக்கள் சாதிகள் அனைவர் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை ஒழுகி வரக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னென்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நில மட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடையார்களே, இப்புனிதமிகு விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஷேகுல் ஜாமியா கடலூர் மாவட்ட அரசு காசி எங்களின் உஸ்தாத் திபலா அவர்களே, இன்னும் இந்த மதரசாவினுடைய உதவி நாசிர் ஹசரத் அவர்களே, இன்னும் எங்களுடைய உஸ்தாத் முனவர் ஹசரத் அவர்களே, இன்னும் அப்துல் சமத் ஹசரத் அவர்களே, இன்னும் மற்றும் உண்டான உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாமை சமர்ப்பித்து இந்த விழாவை துவக்கி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான இந்த விழா ஆண்டுதோறும் இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட நாட்களோடு அவர்கள் இறந்து விடும்போது அவருடைய மாண்புகள் அவர்களுடைய சிறப்புகள் அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகிற்கு 124,000 நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கென்று, ஒவ்வொரு ஊருக்கென்று, ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று, ஒவ்வொரு இடங்களுக்கென்று தனித்தனி நபிமார்களை அனுப்பி வைத்தார். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக, உலகில் உள்ளவர்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார். தலைவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த தலைவருடைய கோட்பாடுகள் என்ன, அந்த தலைவர்களை பற்றி சொல்ல வேண்டுமையானால் அவர்களுக்கு உள்ள தகுதிகளை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலங்களோடு அந்த வார்த்தைகள் நிறைவு பெற்றுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமை என்பது கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதை ஒரு நினைவாகவே ரஹமத்தாகவே ஆக்கி வைத்திருக்கின்றார். ஒரு தலைவர் என்றார் மக்களுக்கு முதலிலே எந்த வகையிலே சேவை செய்ய முடியுமோ அந்த வகையிலே சேவை பணி செய்ய வேண்டும். அந்த தலைவர் விட்டு சென்றதை எல்லாம் மக்கள் பின்பற்ற வேண்டும். அந்த தலைவர்கள் எல்லாம் எதையெல்லாம் அவர்கள் செயலிலே கொண்டிருந்தார்களோ அதை பின்பற்ற வேண்டும். எனக்கு பின்னால் நீங்கள் இதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் இப்பொழுதும் சரி, முந்தியும் சரி, முன்னால் உள்ள தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலங்களோடு எனக்கு பின்னால் இதை செய்யுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. ஒரு தலைவர் என்றார் அவர் விட்டு சென்றதை எல்லாம் பின்பற்றுவார்கள். உதாரணமாக அவருடைய கிதாபுகள், புத்தகங்கள், அவருடைய கண்ணாடி, அவருடைய செருப்பு, அவருடைய துண்டு, இன்னும் அவர் எதையெல்லாம் விட்டு விட்டு சென்றார்களோ அதை நினைவுகர்த்தமாக, ஞாபகர்த்தமாக வைத்திருப்பார்கள். அவைகள் தொடர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த தலைவருடைய நினைவு வர வேண்டும் என்பதற்காக. அந்த தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் பொய் சொல்லாதவராக இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிலே அசரியத்து ஏற்படும். தலைவராக இருக்கக்கூடியவர் பொய் சொல்லுவாரையானால் அதிலே அசரியத்து ஏற்படாது. உதாரணமாக
மக்காவிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் இருந்தார்கள். அந்த மக்களிடத்திலே நன்றாக பதிந்திருந்தார்கள். யாருமே அவர்களை எந்த விதத்திலுமே குறை சொன்னது இல்லை, குறை கண்டதும் இல்லை. ஒரு முறை மக்காவினுடைய குறுகிய ஒரு சந்துக்குள்ளே அபு ஜஹிலும் அபு அஹ்னஸுமாக சேர்ந்து இரண்டு பேர்கள் தனியாக பேசிக் கொள்கிறார்கள். இங்கு நாம் இரண்டு பேர்கள் தான் இருக்கின்றோம், வேறு யாரும் இல்லை. நான்கு பகுதியிலும் சுட்டி முட்டியும் அபு ஜஹில் பார்த்து விட்டு அஹ்னஸை பார்த்து கேட்கின்றான், முஹம்மது ஏதேதோ புதிய புதியதாக சொல்லிக் கொண்டே வருகிறாரே, அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் போது நீங்களே சொல்லுங்கள் என்று அஹ்னஸ் சொல்கிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா கதிப முஹம்மத் கத்து, அறவே அவர்கள் பொய் சொன்னதில்லை, அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் உண்மையாகவே இருக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார். அபு ஜஹில் சொல்லிவிட்டான். அதற்காகவே அவர்கள் எல்லாம் அதை உண்மைப்படுத்தினார்கள். அஹ்னஸ் என்பவர் பின்னால் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார், பெரிய போலுக்கு உரியவராக ஆகிவிட்டார். அந்த பொய் சொல்லுவதனால் அந்த தலைவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நிலையை உலகிலே உணர்ந்து எல்லா தலைவர்களுமே பொய் சொல்லிக் கொண்டு இருப்பதை உலகிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து அந்த பொய் என்பதே வந்தது கிடையாது, பொய்யே சொன்னதில்லை. அதையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மன் கதிப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன்னார், நான் சொல்லாததை சொன்னதாக ஒருவர் பொய் சொல்லுவாரையானால் அவருடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட தலைவரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டுகளிலேயும் அவர்களுடைய நினைவு என்பது சொல்ல முடியாது. உலகிலே எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய புகழ்கள். நேற்றைய அசர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்த மௌலித் ஷரீப் இஷாவுக்கு பிறகும் நீடித்தது. இன்று காலையிலே ஆரம்பித்த மௌலித் ஷரீப் இரவு இஷா தொழுகை வரையிலேயும் எல்லா பகுதிகளிலேயும் லான்பேட்டை முழுவதும் எல்லா பள்ளிகளிலேயும் அவருடைய புகழ்கள் மோருது ஷரீஃபை ஓதுவதை நாம் காது கொடுத்து கேட்டோம். ஆக எந்த தலைவருக்காவது இப்படி யாராவது பேசுகிறார்களா? எந்த தலைவராவது இந்த மாதிரி புகழுக்கு ஆளாகி இருக்கிறார்களா என்பதையெல்லாம் உணர வேண்டும். அவர்களுடைய புகழ் என்பது சொல்ல முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது நீண்டிக் கொண்டே செல்லக்கூடியது. அவர்கள் குறுகிய காலங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அதிலே ஒரு தனி ஒரு பரக்கத்தை கயாமத்து நாள் வரையிலேயும் வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே எனக்கு பிறகு ஹசரத் அவர்கள் தெளிவாக பேச வேண்டியது இருப்பதனால் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.